என் பேர் துரைசாமி, சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நேற்றுக்கு தான் குருஜி, கடைசியா மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது யார் அவர்தான் இவனோ பேனாவால் எழுதி போட்டிருக்கேன், அவனை கூட கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. அதுக்குள்ள அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு 3 மணி நேரம், என்ன 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு, ஆனால் யாருமே கூப்பிடலையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக குருவோட தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு அவர் வந்து ரெண்டாவது ஆளாக என்னை கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ராசி பலன்லாம் பார்க்குற பழக்கங்கள் இருக்குது. அதில் வந்து நான் இது பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் சொல்லுவாங்க, இந்த மாதம் உங்களுக்கு புரிய சொல்கிற மாதிரி கூரையை போத்துக்கிட்டு கொட்டும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆடி மாதம் அப்படி இருக்கும், சித்திரை மாதம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மாற்றங்களும் இல்லாமல் இருக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு எல்லாம் பெயர்ச்சிகள் மாறிக்கிட்டு இருக்க தவிர வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லை அப்படிங்கும்போது, எதார்த்தும் ஒரு நாள் கார் பார்க்கில் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சாரோடது வந்து அந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அவங்கள்ட்ட ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க ஐபிசி தமிழ்லேருந்து. அதுலேருந்து வரும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து லக்னத்தை மாற்றி பார்த்தா தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், நீங்கள் வந்து பிறந்த லக்னத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்குன்னு நான் அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் பார்த்து அது எனக்குன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு இது நமக்கு சொல்ல வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய அவருடைய சாரோட வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நீங்களும் மேடமும் சாந்தி தேவி மேடமும் ஒரு லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது நான் யதார்த்தமாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், மேடம் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ சொன்னாங்க, சார் சொன்ன மாதிரி வந்து மண்டைக்குள்ள எதுவுமே இல்லாமல் என்னை நம்பி வாயா, நான் உனக்கு எல்லாத்தையும் பூத்தி விட்டுறேன்னு சொல்கிறது மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதமே வருது, ஆகஸ்ட்டில் வருது, நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேர்த்துடைய நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தொடர்பு கொண்டு மாதிரி காசு கட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய சந்தேகத்தின் கேட்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நிறைய வந்து என்னுடைய நண்பர்களுக்காகவும் கூட்டாளிகளுக்கும் நிறைய பேர் இங்கே போய் பேப்பர் போட்டு இறக்கிட்டு அவங்க நிறைய பேர் சில கம்பெனி சரியில்லைன்னு சொல்லி போய் அதில் நிறையா இழப்புகள்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கெல்லாம் செலவு பண்ணி 23 வருஷத்தை சிங்கப்பூரில் தொலைச்சிட்டு இந்த மாதிரி தெரியறமே, நம்ம ஒரு வீடு கட்டினா நம்ம குழந்தை குட்டிகள்லாம் ஆயிடுச்சுன்னு அதை இதாக இருக்கும்போது அதை அந்த வீடு கட்டுறதுக்கு சம்மந்தமான கேள்வி கேட்கும்போது தான் சாந்தி தேவி மேடத்துக்கு இது பண்ணால், அப்போ வந்து அவங்க தஞ்சாவூரில் இருக்காங்க, நான் வந்து லைவ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம், எங்களால் வந்து இப்போதைக்கு உங்களை கான்டெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் என்னை வந்து பார்க்கறதுக்கு பதிலாக நீங்களே வந்து கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போகும்போது காசு பார்க்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம்னாக்க ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஃபீஸை வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஓகே போயிட்டு வாங்க, இந்த மாதிரி இப்போ சரியா இருக்கும் அப்புறம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஏஎல்பியில் வந்து ஒரு நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது யார்கிட்ட போனாலுமே என்ன சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன் உங்களுக்கு சொல்கிறேங்கிறத விட ஏ நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, எதுக்கே தேவையில்லாமல் நோட்டை தூக்கிட்டீங்கிட்டு அலையிறீ அப்படிங்கும்போது, இந்த ஒரு அதிகபட்சமாக பிரச்சனைகள் உள்ளவங்க தான் வந்து இந்த ஜாதகத்தை பார்ப்பாங்க, அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸில் உள்ளவங்க தான் ஜாதகத்தை பார்ப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குருஜி வந்து உண்மையிலே ஒரு தெய்வத்துக்கு சமமானவர். எல்லாருக்கும் அந்த மிடில் கிளாஸ் மக்கள் அவங்க அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்கள்ட்ட போய் சேரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில், அவங்களே வந்து நிறைய அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வாழ்க்கை உண்டானதை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாமல் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அலைய வேண்டியதில்லை. ஏன்னா அதை ஜாதகம் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னாலும் எல்லாரும் பார்க்கும்போது 10 பேர்கிட்ட போய் பார்க்குறோம்னாக்க ஒரு பொருத்தம் பார்க்குறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி 10 பேரில் 8 பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா 4 பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, 3 பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏஎல்பி சோதரோட பேட்டிகள்லாம் பார்க்கும்போது 10 பேரும் ஒரே மாதிரி சொல்லி கொடுக்கறத சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லா பொருத்தமும் சரியாக இருக்குது. எல்லாரும் அவங்க வந்து சரியாக இதை தான் எடுத்துக்கையாது, ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலே நாலு தான் இருக்குது, நாலு விதியை பயன்படுத்திக்க, நாலு விதியை பயன்படுத்தி இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக அவர் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்குது, அதனால் எல்லாருக்குமே இது பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் வந்து சேர்ந்து நான் வந்து படித்து இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு இல்லாமல் இப்போ வர அக்டோபர் 10வது மாதம் 4ஆம் தேதி நடக்கிற கிளாஸுக்கு நான் வந்து பரிந்துரை பண்ணி ஒரு 2 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் சகோதரி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து இப்போ உரமூட்டம் சோளங்களெல்லாம் வாங்கி போட்டேன், அதனால் கையில் காசு இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை நானே வேணாலும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கட்டிடுறேன், நீங்கள் சேருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். வீடு தேடி எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லும்போது, ஏன்னா சார்கிட்ட இன்னொன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் வந்து ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத விட இந்த காசி போய் பேசுறது, அதே மாதிரி ஒரு நன்றி சொல்றது, ஒரு மன்னிப்பு கேளுங்க ஐயா அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த அறிமுக வகுப்புல 12ஆம் தேதி இது பண்ணும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எதை 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 வச்சியா நீ உள்ள வந்த, இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு வந்தேன், யூடியூப்புக்கும் ஒரு நன்றி சொல்லியா அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஜூம் கால் மூலியமா ஒரு சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, ஜெர்மனில் ஒருத்தர் இருக்காரு, ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்காரு, அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு, இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு சார் வந்து ஒரு நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ள வந்து அந்த இவ்வளோ பெரிய ஒரு மென்பொருளை 10 15 வருஷம் அவர் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி, நான் இப்போ நானே இப்போ ஒரு வாரமாக ஒருத்தங்கள்ட்ட பிறந்தநாள் பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க நான் வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்லும்போது சில பேர் ரொம்ப கேதாக பார்க்குறாங்க. ஆனால் இவர் அந்த ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ பேர்கிட்ட நான் இலவசமாக பார்த்து சொல்கிறேயா, அவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ இது பண்ண, அவ்வளோ ஒரு ஒரு தத்ரூபமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணி அதை வந்து இயல்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் ஒரு குறைஞ்ச இதில் அப்படிங்கிறத வந்து
எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். இல்லைன்னா நான் பாருங்க, நான் வந்து தொடர்ந்து 3 நாள் 3 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்றுக்கு சார் சொல்லிட்டு கடைசியாக போறாங்க, இன்னைக்கு கரெக்டாக அவர் வர்ற நேரம் பார்த்து எனக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் அதனால தான் இந்த பிரபஞ்சம் ஏதோ அந்த ஏஎல்பி குடும்பத்தில் சேர்ந்து இனியும் பயணிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி. குருமார்கள், டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு கோவப்படாமல் ஒரு பொறுமையாக இருந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குறீங்க. இதனால நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி இது இதில் போடும்போது நான் பார்க்குற உலகம் பூரா இருந்து பார்க்குற அனைத்து தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு ஜோசியர் இருக்குன்னு சொல்கிற நம்மளோட குருஜியோட வாக்கு வந்து பழிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு எளிமையான வழிகள் தான், எல்லாரும் கற்றுக்கலாம். நானே வந்து ஒரு என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்குன்னா, எனக்கு எதுவுமே தெரியாமல் வந்து கற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது இதை வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உள்ள வந்துட்டீங்களாலே ரொம்ப இதாக இருக்கும். அதுல இருந்து ஒரு இது இந்த வீடியோலயே சாரோட வீடியோ ஒன்று பார்க்கும்போது 15 நாள்ல கற்றுக்கு வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் யதார்த்தமா நினைச்சேன், எப்படியாவது மாதிரி ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்றாங்க. சரி, அப்படியே ஒரு ஜோசியம் பார்த்தோம், ஜோசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம், இல்லை 4 பேர் சொல்லி கொடுக்கலாம். அது போய் வாழ்க்கை மாறுன்னு சொல்றாங்களே, எப்படி அது வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் உள்ள வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இந்த கர்ம வகுப்புகள் நடத்துறதுல இருந்து அவங்க சொல்லி கொடுக்கறதுல இருந்து உண்மையிலே நமக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள், நம்ம நல்லா இது பண்ணோம்னாக்க நம்மளை நம்மளை மாத்திக்கிட்டோம்னா நம்முடைய மாற்றங்கள் வருது, அதை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய வாய்ப்புகள். அந்த ஏன்னா ஒரு 20 வயசு ஆட்களும் உள்ள இருக்கிறாங்க, 60 வயசு ஆட்களும் உள்ள இருக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சமமா ஒரு 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 குடும்பமா இருந்து பயணிக்கிறது வந்து மிக்க ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதா இருக்குது. இந்த என்னுடைய இந்த 23 வருஷம் நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திரியும் போது, நான் யதார்த்தமாக ஒரு கார் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரபஞ்சமே என்னை தேடி வந்து கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி சார் சொல்லியிருந்தாங்க ஒரு விதத்தில் பார்க்கும்போது, இந்த கர்மா தொலைஞ்சாதான் அந்த ஜாதகத்தை கற்றுக்கவே உள்ளுக்குள்ளே வர முடியும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கும் போது தான் உள்ளே வரலாம் அப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாரோட மீட்டிங் இதில் ஒரு பேட்டியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி யதார்த்தமாக அந்த கூட்டாளி வந்து ஒரு 500 வெள்ளி என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அவர் 10ஆம் தேதி கொடுக்குறதுக்காக வந்திருந்தார். சரின்ட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு, சரி நம்முடைய ஹேண்ட்ஃபோன் சரியில்லையே வேறு ஃபோன் வாங்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்க்குறேன் ஒரு பேட்டி எழுதுறாங்க, இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. நான் இன்னும் சார்கிட்ட கூப்பிட்டு வச்சு, சார் என்ன என்ன ஃபோன் சார் வாங்கலாம் என்னுடைய லக்னத்துக்கு சாரி, அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து மேசரா மேசலுக்கு இந்த ஃபோன் போடலாம் வாங்கலாம் யார் இந்த மாதிரி வந்து சிம்ம லக்னத்துக்கு இந்த மாதிரி ஐஃபோன் வாங்கலாம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாங்க. நான் இந்த ஒரு நாள் ஐஃபோன் யூஸ் பண்ணவே இல்லையே, நம்ம சரி ஒரு நாள் சார் சொல்கிறதுக்கு ஐஃபோன் வாங்கலாமோ அப்படின்னு நான் வந்து ஃபோன் வாங்கணும் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எனக்குள்ள வந்து எனக்காக அந்த பேட்டியை கொடுத்தது மாதிரி அந்த தொலைபேசியை மட்டுமே வச்சு ஒரு 3.5 நிமிஷம் பேட்டி போகுது, அது எனக்காகவே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 30 நாள் வந்து டெய்லி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு சிங்கப்பூர் நேரத்துக்கு 7 மணிக்கு கரெக்டாக வந்து உட்காந்து எல்லா நாளும் அட்டன் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு அடுத்தது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லி முதல்ல எல்லாருமே வந்து இது பண்ணிக்கணும், அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் கலந்துக்கிட்டு நிறையா கண்ணா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருவோட ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்குமே வேணும் என அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சார்.